ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரிஷி டிராவல்ஸ். நம்ம கடைசியா பரிசல் துறைக்கு போனதை பத்தி வீடியோவா எடுத்து போட்டிருந்தோம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பாலமலை அப்படின்ற ஒரு மலைப்பகுதியை நோக்கி போயிருந்தோங்க. அதுதான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என் கூடவே நீங்க டிராவல் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம பெரிய தண்டா அப்படின்ற ஒரு மலை கிராமத்துல தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு மொட்டை மாடியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோ தான் இது. இதை ஜஸ்ட் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சுத்திலும் மலைகள் மட்டும்தாங்க இருக்கு. குயிலோசையும் மயிலோசையும் இது மட்டும் நம்ம காதுல ஒழிச்சுட்டே இருக்கு. பசுமையா இருக்கு எங்கும் பார்த்தாலுமே. பாருங்க, அந்த வாழைகள்லாம் பார்க்க கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம பாலமலை அப்படின்ற மலை கிராமத்தை நோக்கி தாங்க நம்ம போறோம். பாலமலை, இந்த பாலமலைக்கு போறதுக்காக நம்மளோட வாகனத்தை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கெஸ்டும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமே ஏதோ ஒரு சவுண்டு, நமக்கு நீர் போற மாதிரி தண்ணீர் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பா நான் நடந்து போய் பார்த்தேங்க. அப்போதான் ஒரு அழகான நீரோட ஓடிட்டு இருந்துச்சு. சுத்தமாக ஆட்கள் யாருமே இல்லைங்க அந்த இடத்துல, நான் மட்டும்தான் இருந்தேன். ஸோ அந்த நீரில் என்னோட முகத்தை கழுவுனப்ப அதில் கிடைச்ச புத்துணர்வுக்கு உண்மையில் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்த முகத்தை கழுவிட்டு மலை கிராமத்தை நோக்கி போக ஆரம்பித்தோங்க. இந்த பாலைமலையை நோக்கி போகிறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. 30 கிலோமீட்டர் டிராவலுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா வளைவும் நெளிவுமாக வர சாலைகள். இந்த சாலைகள் வளைவுகள் நெளிவுகள் இருந்தாலும் நொடிகள் சுத்தமாக இல்லைங்க. இருபுறமும் மலைகள் தான், மலைகளுக்கு நடுவில் தான் சாலை. நம்ம இளையராஜாவோட பாடல் கேட்டுக்கிட்டே அந்த வண்டி ஓட்டுன ரசனைக்கு வார்த்தைகளே இல்லைன்னு நாங்க சொல்லணும். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரசித்து நான் வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி அப்படின்ற ஒரு கிராமங்க. இந்த கண்ணாமூச்சின்ற கிராமத்திலிருந்து மலை மேலே நம்ம டிராவல் பண்ணணும் பாலமலை போகிறதுக்கு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்மளோட வண்டியில் போக முடியாது. நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் கீழே இறங்கி பார்த்தேங்க. இந்த கண்ணாமூச்சின்ற கிராமத்துக்கு இதோட அழகை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, சுற்றிலும் மலைகளுக்கு நடுவில் தாங்க இந்த கிராமங்கள் ஆங்காங்கே அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த பிளேஸில் இருக்கிற ஒவ்வொரு கிராமம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 4 மலைகளுக்கு இடையில தாங்க அமைஞ்சிருக்குது. ஸோ இப்போ நம்ம மேலே போகிறதுக்கு நம்ம வண்டியில் போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப வந்து கரடு முரடான பாதைகள், பாறைகள் ஆங்காங்கே விழுந்திருக்கு. சில நேரங்களில் மரங்கள் கூட விழுமாங்க. ஏன்னா சமீப காலமாக மலைகள் அதிகமாக பேஞ்சிட்டு இருக்கிறதுனால. வாங்க இப்போ அடுத்து இங்க உங்க பயன்படுத்துற ஜீப் மூலமா நம்ம மேல போலாங்க. அடுத்து பாலமலைக்கு மேல போறதுக்கு ஒரு ஆளுக்கு 60 ரூபாய் ஜீப்ல சார்ஜ் பண்றாங்க. இந்த மேல உள்ள பாலமலையில வாழ்ற மக்கள் நிறைய கிராமத்துல ஆங்காங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த விதமான பொருட்கள் தேவை அப்படின்னாலும் கண்டிப்பா இவங்க கண்ணாமூச்சி அப்படின்ற இந்த சின்ன கிராமத்துக்கு தாங்க வந்தாகணும். இதையும் மீறி வேற ஏதாவது பெரிய ஜாமான்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா குளத்தூர் அப்படின்ற ஒரு டவுனுக்கு தாங்க போயாகணும். ஆனா பெரும்பாலும் இவங்க வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ மலைகளில் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களா இருக்கட்டும், தேவையான உணவுகள் சம்திங் எந்த பொருட்களா இருந்தாலுமே தனக்குத்தானே சேகரிச்சு வச்சுக்க பாக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பா போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ உங்க கூட நான் டிராவல் பண்ணினேன், 60 ரூபாய் பைசாவும் நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி சீட் கிடைக்கலங்க. அந்த ஜீப்ல ஆல்ரெடி எல்லாருமே வந்து செட்டில்டா உட்காந்துட்டாங்க. எனக்கு பின்பகுதியில தான் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு இருக்கை கிடைச்சிச்சு. அதுல உட்காந்துட்டு தான் அந்த வீடியோ கூட நான் ஷூட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து ஷூட் பண்றதுக்கு. ஸோ இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பாருங்க. இதுல எனக்கு சாலை, இந்த சாலையில எனக்கு பயணம் பண்றதுக்கு எங்கெங்கயோ நம்ம வண்டி ஓட்டியிருக்கோம். ஆனா இந்த ஜீப்ல போறதோட ரசனை வேற மாதிரி இருந்தாங்க சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் பயமா இருந்துச்சுங்க, உண்மையை சொல்லணும்னா அப்படிதான். ஏன்னா எந்த நேரம் வேணாலும் ஜீப்பு கீழே உருண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு கரடு முரடான பாதையில ஜீப்பு கல்லுலையும் முள்ளுலையும் மேலே மேட்டில் ஏறுறப்ப இந்த மக்கள் யாருமே இது பெருசாக பயப்பட மாட்டாங்கங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பழகி போயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. அதையும் மீறி தான் உட்காந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஜேசிபி வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாலைகள். என்ன காரணம் அப்படின்னா,
ஒரு சமீப காலமாக ஒரு ஒன்றரை மாதமாக பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்களா. இங்கே மேலே இருந்து மக்கள் யாருமே கீழே வர முடியலைங்களாம், கீழே இருக்க மக்கள் யாருமே மேலே போக முடியலைங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, போக்குவரத்து சுத்தமாக துண்டிக்கப்பட்டுருச்சாங்க. ஏன்னா மரங்கள் நிறைய விழுந்துருச்சான், பாறைகள் நிறைய உருண்டு வந்துருச்சான். அதை சமன்படுத்துறதுக்காக தான் இந்த ஜேசிபி வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வண்டியை கொஞ்ச நேரம் வந்து டிரைவர் நிப்பாட்டிட்டாரு. ஆஃபர்ட்டு கீழே தான் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்த தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க அந்த இடம். என்னென்னா, ஒரு மலைப்பகுதியில் ஒரு ஜீப்பில் பயணம் பண்ணுறதோட ரசனை அது ஒரு மாதிரி அந்த இடத்துல இருந்து பார்க்குறப்ப அது நல்லாவே புரியுங்க. ஸோ அதை முடித்ததுக்கப்புறமா ஜேசிபி கொஞ்சம் வழி விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களோட பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். ஸோ தொடர்ந்து போய்கிட்டே இருக்கப்ப ஒரு இடத்துல போனதுக்கப்புறமா வண்டி சுத்தமாக நகரலைங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜேசிபியில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இவங்க பயங்கரமாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேடு ஏற்றி வச்சிட்றாங்க. அங்கே இருக்கிற பாறைகள் சூழ்ந்த மணல்களை ஜேசிபி மூலமாக அள்ளி இவங்க வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ஒன்ஸு மேலே வந்து ஒரு பயங்கரமான மேடு பகுதியை ஏற்படுத்திடுறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன். அது எதுக்காக அப்படின்னா, மழை பெய்கிறப்ப தண்ணியோட வேகம் அதிகமாக வர்றதுனால இந்த தடங்களில் தண்ணி ஓடி வர்றதுனால பாதைகள் அதிகமாக வந்து பழுதாயிருது. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பாதைகள் மழை நின்னதுக்கப்புறமா போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ எங்களால் கீழவே போக முடியாது. அதனால தான் இந்த மாதிரி மேடு பகுதியை உருவாக்குறப்ப மணல் மூலமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டிங்க போய் கொஞ்சம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கல் தர மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி வருது டைரெக்டாக வராமல் இந்த தடுப்பணை மாதிரி ஏற்படுத்தி தண்ணி வந்து இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட பயணத்தை அவங்க கூட பேசிக்கிட்டே தொடர்ந்து மேலே போயிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் அடைஞ்ச இடம் பார்த்தீங்கன்னா சுண்டக்காடு அப்படின்ற ஒரு இடத்த போய் அடைஞ்சோங்க. இந்த சுண்டக்காடுன்ற இடத்துல அடைஞ்சதுக்கப்புறமா அங்கே மலைவாழ் மக்கள் அவங்க கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். ஸோ இவங்களுக்கும் எப்படி இவங்களோட வாழ்வியல் முறை இருக்குது அப்படின்னு கேட்டோம். ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலே டவரே சுத்தமாக கிடையாதாங்க. இங்கே வந்து மொபைல் டவரே கிடையாதுங்களாம், யாருமே மொபைலும் பயன்படுத்துறது இல்லையா. இதுதாங்க மிகப்பெரிய ஒரு விஷயம். இது எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷனில் மொபைல் கூட பயன்படுத்தாமல் மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சி ஒரு கணம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இவங்களை வந்து எந்த விதமான தேவைகளாக இருந்தாலும் நேரில் போயிட்டு தான் சொல்லி வருவாங்களாம். அதே போல் வந்து இவங்க வந்து குழுவாக யாருமே இங்கே வசிக்கிறது கிடையாதுங்க. ஆங்காங்கே ஒரு காட்டுப்பகுதியில் தான் வசிக்கிறாங்களாம். அதே போல் மருத்துவ உதவிகள் கூட பார்த்தீங்கன்னா வந்து தங்களுக்கு தாங்களே எல்லாமே ஏற்படுத்திப்பாங்களாம். இந்த மலைகளில் இருக்கக்கூடிய இந்த செடிகள் இதை வச்சே பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்த்துக்குவாங்களாம். அதையும் மீறி இங்கே மருத்துவ வசதிகள் வேணும் அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையம் சம்திங் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துறது இல்லைங்க, எங்களுக்கு அது தேவையும் படுறதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்க கூட பேசுகிறப்ப இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சுங்க. ரொம்பவே நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயமா இருந்துச்சு. பெரும்பாலான மக்கள்கிட்ட இவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜீப்புமே பார்த்தீங்கன்னா அடர்ந்த மழை நேரங்களில் இது வர்றது கிடையாதுங்க. ஸோ வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, வர முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லேயும் சரி, நாங்கள் நார்மலாக இருக்கிறப்பையும் சரி, நாங்கள் ஜீப்பை எதிர்பார்க்கறது கிடையாதுங்க. நாங்கள் நடந்தே கீழே வந்துடுவோம் ஏதேனும் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. அதே போல் கீழே வந்துட்டு நாங்கள் மேலே நடந்தே போயிடுவோம் அப்படின்றாங்க. ஸோ அது சொல்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருந்துச்சு. எப்படி மக்கள் அவங்களும் நடந்துட்டு 13 கிலோமீட்டர் மலை மேலே எப்படி வந்துட்டு போகிறாங்க, வனவிலங்குகள்லாம் நிறைய வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கூட நம்ம கேட்டோம், வனவிலங்குகள்லாம் அங்கே இருக்குங்களா அப்படின்னு கேட்டோம். இருக்குங்க, டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, யானைகள்லாம் இருக்குது. ஆனால் அது நம்மளோட வசிப்பிடத்துக்கு அதிகமாக வர்றதில்லை. ஸோ நம்ம அதை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அது நம்மளை தொந்தரவு பண்ணுறதே கிடையாதுங்க. அதுங்க பா டீப் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாமே பேசிட்டு இந்த சாலை வசதி வந்து முறையான முறையில் சரியான முறையில் இவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேருந்து வசதிகள் வர ஆரம்பிச்சிருங்க. இந்த பேருந்து வசதிகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட வாழ்வியல் முறை இன்னும் மேம்படுங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கையாக கூட நம்ம இறைவன்கிட்ட வைக்கிறோம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இவங்களோட வாழ்வு தரம் மாறும். இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த சுண்டக்காடுன்றதுக்கு அடுத்து உள்ள ஊர் கோப்புப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த கோப்புப்பட்டியில் ஒரு பெரிய பாறை ஒன்று சாலையில் உருண்டு வந்ததுனால இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மக்களால் யாராலையும் போக முடியாதுன்ட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு 6-7 கிராமங்கள் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 6-7 கிராமங்களுக்கு போகிறதுக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் பயணிக்கணும்னு சொல்கிறாங்க காட்டுக்குள்ளேயே. ஸோ இவங்க எல்லாமே நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்மளும் பயணத்தை தொடர முடியல, எல்லாமே நடந்து தான் போயிட்டு இருந்தாங்க. ஓகே, ஒரு வழியாக அந்த பாலமலை அப்படின்ற ஒரு ஏரியா விசிட் பண்ணோம், சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க
அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளாம் எவ்வளவோ டெக்னாலஜியில் 4G 5G நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். மக்கள் ஒரு அப்சல் மொபைல் கூட பார்க்காம மொபைல் கூட யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்கன்றது ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்துச்சுங்க. அதன் பிறகு நம்ம நினச்சது என்ன அப்படின்னா, 2022 அதுவும் இந்த ஜென்ரேஷனில் ஒரு கூகுள் மேப்பில் கூட காட்ட முடியாத மலை கிராமங்கள்லாம் இருக்குது அப்படின்ற அவங்கள்ட்ட பேசின நினைவுகளை அப்படியே அசை போட்டு கொண்டு எங்களோட பயணத்தை மலையிலிருந்து கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. இது போல புதுமையான மற்றும் ஆச்சரியம் மிகுந்த பகுதிகளுக்கு நீங்களும் பயணம் பண்ணணுமா? கண்டிப்பா ரிஷி டிராவல்ஸ் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக 24 மணி நேரமும் சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா, உங்களோட சொந்த வாகனத்துல நீங்க சுற்றுலா போறீங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலையில ஏதேனும் ஆலோசனைகள் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க ரிஷி டிராவல்ஸ் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சிறப்பான பயண திட்டத்தை நாங்க அமைச்சு கொடுப்போம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, வீடியோஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் உறவுகளே.